गुड मॉर्निंग वेलकम टू पेरुमनाडु वज्र यूट्यूब चैनल इनकी मार्केट पाकल 11566 ओपन प्राइस अभी कीड़े ट्रेड आई लो वो 11534 लो 11534 ने क्लोज के मेल इनकी लो वायलेट आवाद बुलिशा लो वायलेट आई क्लोज कीड़े कुछ वीकनस वाइप इत वो सूमा और जेनरल और व्यू दाँ इत वो नो हार्ड अंड फास्ट रूल दट सस्टेन बट वे नम्बर वो इतनी नम्बर कीड़े तो नम्बर सुल अल पा इंफर्मेशन ऑप्शन डाटा नम्बर लास्ट वीक पब्लिश पड़े इट शोड 11,500 to 12,000 इन द वीक का दट इज टूडे अंड देन मंडे अर्टिफ इनपो अटा 11,400 to 12,000 का डेटा मारी 11,400 to 11,700 का डेटा ऑप्शन डेटा सो अब नेक्स्ट वीक डेटा ना ना अप्डेट पड़े सो अवलवे कुछ श्रिंक निके ना सो इतनी 11,700 वो डेटा बट अव दूर होम तरी एस दट इज द न्यूज मार्केट स्नैपशॉट पोल नेक्स्ट पाकपो सो 14,000 crores ट्रेडेड वॉल्यूम आलमोस्ट सेम 1,094 अड्वांसेस 531 डिक्लाइन विच इज स्ट्रांग सो सेक्टर वाइज इंडेक्स परफॉर्मेंस इंगे काटुदु इंगे पाथला नम्म तिरुपी अंगे पोय कष्टपडुत्तवल्ल निफ्टी वंदु 0.27 इदुल हाईएस्ट इरुक्कु नल्ला इरुक्कु पाथीनागा स्मॉल कैप 1.23% अगेन स्मॉल कैप अप्पुरम स्मॉल कैप बट मत्तदला वर मात्तुदु सो वी लुक अट डिफरेंटली अदु तनिया पाक्कलाम सो निफ्टी अट टॉप गेनर्स इंफ्राटेल यूपीएल ग्रासन टेक टीसीएस आइशर मोटर्स ना एमपोर्ट आइशर मोटर्स पति मरते पेसा नम्बर ऑलरेडी और ना चोट इन द चार्ट नम्बर रेमे बई आम सिस्टम प्रकार और सिंपल सिस्टम कष्ट कैसे मरते हईलेट पड़े नान अर केटर आइशर मोटर्स पतासल not any intention to deceive anybody okay but adha poi neenga yosikina kandupichittu irupinga rendu naal pinna adha pathi pesunga neenga nalla signal vandu mele poi irukke infi okay next icici bank week arundi indalco bharti airtel power grid sri cement coal india sri cement pathi ketundanga adha see sri adha nariya per indha bosch sri cement la pathi la kekringa அதெல்லாம் வந்து லாங் டம் பைல பைல தான் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ மேலே போயிடுச்சு கரெக்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது வாங்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க பீப்புள் வாண்ட் டு நோ த ரைட் டைம் ரைட் ப்ரைஸ் கிடையவே கிடையாது ரெண்டும் ஒத்தே வராது ஏதோ ஒரு இடத்துல வாங்கணும் லாங் டம்னா ஒரு இடத்துல எக்ஸிட் பண்ணணும் இப்போ நம்ம நிஃப்டி வந்து 14,000 கண்ணில் இருக்கிறதோட்டு நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கலாம் இறங்க இறங்க வாங்கலாம் இப்போ 13,135 கிட்ட போட்டால் அமைதியாக வந்துருக்கோம் அங்கே போய் எதையும் வாங்கக்கூடாது अब 52 लो कटे वन सेकंड ओके नाउ वॉल्यूम टाटा मोटर्स मेल पोद नम अपा जगुआर सेल्स पारदा ये चीन जपान सेल्स अधिकमचा सो अम्बर अब ना लेटर यस बैंक जेपी पवर कटे जेपी पवर रोम वेल्थ डिस्ट्रॉयर जी वीडीएल वीडीएल कटे அவர் வீடியோல வந்து பைபேக் கேண்டிடேட் சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது எப்படி அவ்வளோ ப்ரைஸை ட்ரேட் ஆகுதுன்னு தெரியல 84 rupees பைபேக் சொல்லியிருந்தாங்க இப்போ எல்லாம் மாறிச்சான்னு தெரியல ஃப்யூச்சர் வேண்டாம் இதெல்லாம் இந்த இவங்கெல்லாம் மேலே வந்தாங்கன்னா புல் மார்க்கெட் என்டர் பண்ணுறோம்னு அர்த்தம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஸ்பிஐஎன் அண்ட் அசோக் லேலண்ட்
லிப்ஸ்டிக் இனி வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ அகைன் டாடா மோட்டர்ஸ் வால்யூ அண்ட் வால்யூமில் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. டிசிஎஸ் ரொம்ப நாள் பொறுத்து பார்த்துன்னு நினைக்கிறேன். ஐடியா, ஜீல், ஏர்டெல், விப்ரோ, எம்என்எம். ஸோ நீ இன்னும் எம்என்எம் புதுசாக வந்திருக்க வால்யூமில், வேல்யூவில். ஸோ அதனால் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஐ திங்க். ஸோ நத்திங். அப்பர் பேண்ட் 100, அப்பர் சர்க்கியூட் 114, லோவர் சர்க்கியூட் 78, போத் பேண்ட். இதிலெல்லாம் பார்த்தா பென்னி ஸ்டாக் தான் இருக்கும். காலையில் நம்மளுக்கு வாங்க முடியாமல் மேலே போட்டு வச்சு வாங்கிடும், அப்புறம் திருப்பி கீழே போயிடும். இதெல்லாம் முக்கால்வாசி பென்னி ஸ்டாக்காக தான் இருக்கும். ஓகே, 52 week 8 33, 52 week low 2, பல்க் டீல்ஸ் 8, பிளாக் டீல்ஸ் 2, ஷார்ட் செல்லிங் 1. இதுலேயே பார்க்கலாம் உங்களுக்கு என்ன நார்மலாக. வி ஜஸ்ட் கான் லீவ் வித் இண்டெக்ஸில், ஸ்மால் அண்ட் மிட் கேப் அண்ட் லுக் அட் பேங்க் ஆல்சோ. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்கே பார்க்கணும் பேங்க். நிஃப்டி பேங்க் வீக்காக இருக்குது. நிஃப்டி பேங்க் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அன்றைக்கி நிஃப்டி டபுள் ஸ்பீடில் போகும். நிஃப்டி பேங்க் தூங்குனாக்கா பேங்க் ஸ்லோவாக தான் போகும். ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் இருந்து கை தட்ட முடியுங்கிற மாதிரி பேங்க் நிஃப்டி பேங்க்கு கூட வந்தால் தான் மேலே போகும். நிஃப்டி பேங்க் இப்போ கன்சல்டேஷன் இருக்குது, திருப்பி கண்டிப்பாக டேக் ஆஃப் ஆகும். நம்ம ஆல்ரெடி சார்ட்டில் பார்த்துருக்கோம், அந்த லெவல் மேலே இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோ இன்றைக்கான இப்போ நீ நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஐடி ஐடி டே டுடே. ஸோ நம்ம ஐடியில் போய் நீ ஷார்ட் பண்ணிங்கன்னா டேஞ்சராக இருக்குது. அதெல்லாம் சம் இண்டிகேஷன்ஸ். ஓகே, அதனால் இதில் மைனஸில் இருக்குது போய் ஷார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஐடி ஸ்ட்ராங்காக இருக்குது, ரியாலிட்டி பாயிண்ட் டு. போன வாரம் ஒரு 10 வருஷம்னு போனால், போன வாரத்தில் ஒரு நாள், அதனால் நம்ம அதை பற்றி இது பண்ணக்கூடாது. ஐஷர் மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐஷர் மோட்டர்ஸ் ஓகே. ஐஷர் மோட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க, வால்யூம் பார்க்குறோம். ஓகே, இங்கே பாருங்கள், வால்யூம் வந்து இங்கே தெரியும். இந்த வால்யூம் வந்து 114 lakhs, இது 13 lakhs. இந்த வால்யூம் பாருங்கள், 1 crore 14 lakhs. இங்கே வந்து 26 lakhs, இங்கே 59 lakhs, இங்கே 65 lakhs. ஸோ நம்ம என்ன பண்ணால் அப்படின்னா, இந்த லோ பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணால் நம்ம லாங் அடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பட் என்ன ஆச்சுனாக்க, இந்த லோ பாருங்கள், இந்த லோ வந்து 2151, இங்கே வந்து கீழே போயிட்டு நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் மோட்டர்ஸ் தானே. இந்த 2151 லோக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங்குன்றது இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன் டே எஸ்டே, நேற்று. ஓகே, அதை நான் இப்போ அதை சொல்ல மறந்துட்டேன். நான் நம்ம முன்ன பேசினப்போ இந்த லோக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங், இல்லை கீழே வந்தாலும் இந்த லோக் கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங் பேசுகிறேன். ஏன்னா ரெண்டு வால்யூம் கேண்டில். ஸோ நம்ம எனக்கு வந்து நீங்கள் வந்து வால்யூம் வச்சு தான் இந்த மாதிரி சார்ட்டை பார்த்து சொல்ல முடியும். ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து வால்யூம் வச்சு பார்க்குறது தான் சேஃபஸ்ட்டு. மற்றபடி மனோகர் சார் மற்றபடி சொல்கிறது கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நேற்று பை சிக்னல் இது, ஏன்னா 2-1 இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த லோ தான், 2101 தான் லோ. இங்கே இப்போ இந்த நேற்று க்ளோசிங்கில் வாங்கினா 8% ட்ரேடு. இன்றைக்கி வாங்கலாமான்னு கேட்காதீங்க, இது தான் ஸ்டாப் லாஸு. ஸோ தட்ஸ் லைக் தட். அப்புறம் பாஷ் பார்க்கலாம். பாஷ் இதெல்லாம் லாங் டேர்ம் ஸ்டாக்கு, ட்ரேடிங் ஸ்டாக் கிடையாது. இப்போ பாஷ் கீழே வந்துருச்சா? ஓகே, ஸோ பாஷ் கரெக்ஷனாக இருக்கா? இதெல்லாம் வச்சு இந்த சார்ட்டை வச்சு எனக்கு சத்தியமாக கூட சொல்ல தெரியாது. ஏன்னா 221 எல்லாம் கீழே இருக்குது. அடுத்தது நம்ம வால்யூம் தான் பார்க்கணும். இங்கே என்ன வால்யூம் இது, 94, இங்கே 89. வேறு எங்கன்னா வால்யூம் வந்திருக்கா? இங்கே 1 lakh 16. ஸோ இங்கே பாருங்கள், 1 lakh 16 வால்யூம் வந்திருக்கு. இந்த லோ மேலே க்ளோஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பை நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் ஈஸியஸ்ட் ப்ராசஸ், அதர்வைஸ் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வேறு இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்கணும். ஸோ இது நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் இங்கேலாம் ஏதாவது வரத்தில். ஏன்னா இது வந்து 14,000 இப்போ வந்து 12,000 வந்துருக்குது. ஓகே, 12-13,000 கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா யூ ஹேவ் டு பை, அதுதான் மே. அப்புறம் ஸ்ரீ சிமெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. அகெயின் நம்ம ஸ்ரீ சிமெண்ட் பற்றி இதே போட்டிருக்கோம். ஸோ சிமெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஸ்ரீ சிமெண்ட் வீக்காக இருக்குது. ஸோ இது வந்து இது பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்.
இந்த கேண்டில் தான் இந்த கேண்டில் தான் நம்ம கேண்டிலே நம்மளுக்கு கதை சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் லோ பாருங்கள், இது செல்லிங் கேண்டில், இது லோ 1 lakh, இதில் லோ வந்து 20,010. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே 20,010 லோ பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்து மேலே வந்து ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணால் அது வந்து அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். தட் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் அன் அப் ட்ரெண்ட் ஃபார் அ ஸ்டாக். ஓகே, நீங்கள் வந்து டெய்லி ஒரு 30-40 சார்ட் பார்த்தா ரெண்டு மூணு மாட்டோம். ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன். ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அந்த லோ பிளாக் கேண்டில் இட்ஸ் ரெட் இதில் ரெண்டு வருது, ரெட் கேண்டில் இல்லை பிளாக் கேண்டில் லோ வந்து நெக்ஸ்ட் டே பிரேக் பண்ணி அந்த நெக்ஸ்ட் டே அந்த பிரேக் ஆன டே வந்து அந்த ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ்னா இட்ஸ் புலிஷ், ஒரு ரிவர்சல் சிக்னல். பட் இது அந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த லோ ஸ்டாப் லாஸ் அந்த அடியை வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸில் இங்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இங்கே வால்யூம் என்ன போட்டிருக்கா பார்க்கலாம், 1,14,000. ஸோ நிறைய செல்லிங் வந்துருக்கு, இப்போ திருப்பியும் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ திஸ் வாட் வி கேன் சே அபவுட் அது. அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்டாக் பேர்லாம் கேட்டிருக்கீங்க. நான் வந்து என்ன சொன்னால் இல்லை அல்டா இல்லை நோட் நான் வந்து ஐ ஃபைன் டைம் டு ஆன்சர் தட் குவரி. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திங் வந்து நேற்று நான் SGX 50 பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம மைண்டு கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுனாக்கா, மைண்டு கிளியராக இருந்ததுனாக்கா வந்து பணம் பண்ண முடியும். மைண்டு கிளியர்லாம் பணம் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ SGX 50 இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகே ஐ அக்ரி எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இது ஒரு 9 பேருக்கு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் வரும், நான் கேரண்டி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே, பாய்.